ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த பாட்டை பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஹீரோயினை வந்து ஒருத்தர் மறைஞ்சிருந்து சுட பார்ப்பான்ல, அப்போ கரெக்டாக ஹீரோ அதை பார்த்துட்டான். ஓடி வந்து ஹீரோயினை அக் பண்ணிக்கிறான். அப்படி அக் பண்ணும்போது ஹீரோ மேலே அந்த குண்டு பாயுது. சொல்லப்போனால் அது குண்டே கிடையாது, இவங்க வந்து ஃபேக் கன்னை வச்சு தான் சுட்டிருக்காங்க ஹீரோவையும் ஹீரோயினையும் பயமுறுத்தணுன்றதுக்காக. ஆனால் ஹீரோயின் வந்து இதுக்கு ரொம்ப பயந்துட்டா. ஹீரோ அக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. நான் வந்து ஒரு நிமிஷம் உங்களை இழந்துட்டுனோன்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நடந்து வராங்க. அப்போ கரெக்டாக சோ வரான். சோ வந்து இவங்க கையில் இருந்து அந்த டாக்குமெண்ட்டை பிடிங்கிட்டு போகும்போது அங்கதான் இருந்திருப்பான். அவன் வந்து ரொம்ப பயந்து போயிருப்பான். இப்போ வந்து பதட்டமா பேசும்போது ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனை சமாதானப்படுத்துறா. அப்போ வந்து ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. யார் பண்றாங்கன்னு பார்த்தா செங் தான் பண்றான். அதனால ஹீரோ வந்து இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி விட்டுட்டு ஆபீஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து தனியா அங்க கிளம்பி போறான். அங்க போனா செங் வந்து இந்த பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். இவனை பார்த்தோன்னே கீழே இறங்கி வரான். இங்க எதுக்கு வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது அதுக்கு செங் வந்து உன்னை அட்டாக் பண்ண ஆளை வந்து கண்டுபிடிச்சிட்டான், வந்து என்னோட ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த ஆளை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இப்ப விட்டு இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடந்தா நான் வந்து இவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இங்க இருக்க யாருனா ஒருத்தங்க யானுவை அட்டாக் பண்ண நினைச்சா கூட அவங்கள வந்து நான் சும்மா விட மாட்டேன், அவங்கள முழுசா அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். அதுக்கப்புறம் நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயினை ஹீரோ தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட வரான். அப்போ ஹீரோயின் வந்து தூங்கிட்டா. இவன் வந்து தூங்கிட்டு இருக்கும் போது அப்ப ஹீரோ போயிட்டு அவளோட தலைமுடியெல்லாம் எடுத்து விடுறான். அப்ப திடீர்னு ஹீரோயின் கண் முழிச்சு நம்ம வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. ஹீரோவும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விடுறான். அப்ப கரெக்டா சியா சிங் வரா. சியா சிங் வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே சே என்ன ஒரு பாஸ், ஒரு செக்ரட்டரிய வந்து வீட்டுக்கு அக்கறையா கூட்டிட்டு வந்து விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றா ஹீரோவை. அதுக்கு ஹீரோயின் வந்து அமைதியாரு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் நானுவை பாக்கிறதுக்காக சிங்யாங்கும் அவனோட அங்கிளும் வந்திருக்காங்க. அப்ப நானா கிட்ட பேச ட்ரை பண்ணும் போது அவ வந்து நீங்க வந்து இந்த ஆளோட ரிலேஷன்ட்டு எனக்கு தெரியாது, அதனால இந்த ஆளோட ரிலேஷனா இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் விலகியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்யா கிட்ட சொல்றா. அப்ப அந்த அங்கிள் வந்து நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானா கிட்ட பேசும்போது தப்பா புரிஞ்சுக்கிட்டனா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. அப்படி போகும்போது அவ வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். மயக்கம் போட்டு கீழே விழும் போது அவ கழுத்துல இருக்க ஒரு செயினை வந்து அந்த அங்கிள் பாத்துடுறாரு. அதை பார்த்த உடனே அவருக்கு ஏதோ தோணும் போல. அதுக்கப்புறம் சிங்யாங் வந்து அங்கிருந்து அவளை தூக்கிட்டு கிளினிக் போயிட்டான். அவங்க அங்கிருந்து போயிட்டு உடனே இந்த அங்கிள் வந்து இந்த செயினை வந்து நான் ஷாமேக்கு தானே கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. கிளினிக்ல காட்டும் போது நீ வந்து அங்கிள் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், அவர் வந்து ரொம்ப நல்லவர், நீ நினைக்கிற மாதிரி கெட்டவர்லாம் கிடையாது, நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டீங்கன்னா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து குறைஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசும்போது அதுக்கு நானா வந்து பிளீஸ் அந்த ஆளை பத்தி மட்டும் பேசாத அப்படின்றா. அதுக்கு சரி இப்போதைக்கு வேணாம், நீ இப்ப ரெஸ்ட் எடு, நான் அங்கிருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்யாங் அங்கிருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் அந்த அங்கிள் வந்து ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் சிங்யாங் இவங்க எல்லாருமே கூட்டு வச்சு ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன விஷயம்னா நானா வந்து இவரோட பொண்ணுதான், அதாவது இவர் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணி இருந்திருப்பாரு. அந்த பொண்ணு வந்து அதாவது நானாவோட அம்மா வந்து இவங்க எல்லாருமே கேங்ஸ்டர்ஸ் தானே, அதனால ஹீரோவோட அப்பாவையும் சிங்யாங்கோட அப்பாவையும் விட்டுட்டு தனியா வந்துடுங்க, எனக்கு வந்து ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்றது தான் பிடிக்கும், உங்களை மாதிரி கேங்ஸ்டர் கூட அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருப்பா. ஆனா இவர் வந்து வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு, அதனால அவங்க வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா அவங்க பிரிஞ்சு போகும்போது பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க, இந்த விஷயம் வந்து இவருக்கு தெரியவே தெரியாது. இப்ப நானா கழுத்துல இருக்க அந்த செயினை பார்த்த உடனே தான் தெரியுது நானா வந்து இவரோட பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் அவ வந்து இறக்கும் போது கூட என்னால அவ கூட இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு சிங்யாங்கும் மத்தவங்களும் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அங்கிள், நானா வந்து கன்ஃபார்ம் உங்களை புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து எடுத்து சொல்றாங்க. நானா வந்து இவரை தப்பா நினைச்சிட்டு இருப்பா, அவங்க அம்மா வந்து பிரெக்னென்ட் ஆகிட்டு இவர் வந்து தனியா விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தப்பா நினைச்சிட்டு இருப்பா, அதனாலதான் இவர் மேல கோவப்பட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் செங்க காட்டும் போது செங் வந்து ஹீரோவையும் ஹீரோயினையும் ரெண்டு பேரையும் டின்னருக்கு வர வச்சிருக்கான். இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு திரும்பி வரும்போது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் செங் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே வரல. அவன் வந்து அவன் மேல ஏதோ டவுட்டாவே இருக்கு. அப்படி இவங்க வரும்போது ஹீரோவோட காலர் வந்து சரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சரி பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த பக்கம் செங் வரான். செங் வந்து இவங்க ரெண்டு பேரையும் மறைஞ்சிருந்து பாக்குறான். அப்ப இவன் வந்து ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறான். இவன் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்க மாதிரி சில பல போட்டோஸ் எல்லாம் வச்சிட்டு இருப்பான். அதை வந்து நினைச்சு பார்த்து சிரிச்சுட்டு அங்கிருந்து போறான். அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் சில பல ஆளுங்கள்லாம் அந்த பார்க்ல வந்து நிறைய மிருகங்கள்லாம் இருக்கும் போல, அதெல்லாம் சுத்தி பாக்குறதுக்காக பஸ்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது அந்த பஸ்ல வந்து ஒரு பிரெக்னென்ட் ஆன ஒரு லேடி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து திடீர்னு வயிறு வலி வந்துடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோயின் வந்து பார்க்ல இருக்க ஆம்புலன்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்றா. இருந்தாலும் அது இங்க வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும், இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஐடியா வருது. ஹீரோ கிட்ட போயிட்டு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோ வந்து நான் எப்படி ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ கிட்ட ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருக்கும்ல, அது பொறுக்கிறதுக்கு கூட ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணானா, அது மாதிரிதான் இதுவும் ஹெல்ப் பண்ணுங்க, இப்ப நமக்கு டைம் இல்ல,
அவங்களுக்கு வந்து இப்படியே விட்டா ரொம்ப சீரியஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அதனால ஹீரோவும் ஹெல்ப் பண்ணிட்டுதான் சொல்றான். அதுக்கப்புறம் போயிட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வந்து பெத்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வருது, அந்த குழந்தையும் அவங்க அம்மாவையும் அனுப்பி விட்டுறாங்க. அவங்க அம்மா போகும்போது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாங்க. ஹீரோவோ ஹீரோயினோ இதனால ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஹீரோ வந்து நான் நைட் டின்னருக்கு வந்து உன்னை இன்வைட் பண்றேன், நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் சரின்னு சொல்றா. அப்படியே ஆபீஸ்ல காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு எப்படி எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்ம வந்து ஒரு லெட்டரே எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்கான். அப்படி இந்த பக்கம் ஹீரோயினை காட்டும் போது சோ பாக்குறதுக்காக வந்திருக்கான். அப்போ ஹீரோயின் கிட்ட சில பல புக்ஸ் எல்லாம் கொடுக்கறான். இது என்னடா அது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்டோரி புக் மாதிரி தான் இருக்கு. ஆனா அவன் வந்து என்ன சொல்றானா, இது வந்து அடல்ட்ஸ் புக் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னு ஹீரோயின் கடுப்பாகுறா. இதை எடுத்துக்கிட்டா எடுத்துட்டு வந்த, இதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடும் போது அங்க வந்து ஒரு போன் இருக்கு, அது வந்து ஆன் ஆயிடுது. இந்த பக்கம் ஹீரோக்கு கால் போகுது. ஹீரோ அதை அட்டன் பண்ணிடுறான். அவன் வந்து இது உனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோயின் வந்து இங்க பாரு இதெல்லாம் எனக்கு யூஸ் ஆகாது, நான் வந்து என்னோட சேம் ஜெண்டர் இருக்க அந்த பர்சனை வந்து நான் லவ் பண்ண மாட்டேன்னு சொல்றா. இது வந்து இந்த பக்கம் இருக்க ஹீரோ கேக்குது. அதுக்கப்புறம் நீ வந்து நீயும் நம்ம ஜிஎம் லவ் பண்றீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு சோ கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் வந்து இல்ல, நாங்க ரெண்டு பேரும் வெறும் பிரதர்ஸ் மட்டும்தான், அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. அதனால அந்த லெட்டர் எழுதாம அப்படி மூடி வச்சிடறான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் சிங்கியாங்க காட்டும் போது சிங்கியாங்க வந்து நானவ வர வச்சு அவளுக்கு வந்து எடுத்து சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்னன்னா அங்கிளுக்கு வந்து முன்னாடியே தெரியாது, உங்க அம்மா வந்து பிரெக்னெண்டா இருந்தாங்க அப்படின்ற விஷயம் வந்து அவருக்கு தெரியாது, அப்படி தெரிஞ்சிருந்தா கன்ஃபார்ம் வந்து உங்க அம்மாவை விட்டு வந்திருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் அவ வந்து கோவமாவே இருக்கா. இந்த பக்கம் ஜியான காட்டுறாங்க. ஜியான் வந்து பதட்டமா ஹீரோயின் கிட்ட ஓடி வந்து என்னோட அண்ணாவை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோயின் வந்து அவர் இங்கதான் இருப்பாரு, கால் பண்ணி பாத்தியா அப்படின்னு கேக்கும் போது நான் கால் பண்ணி பார்த்தேன், இருந்தாலும் அவர் வந்து அட்டன் பண்ணவே இல்லை, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா சொல்றா. இதை கேட்டோன்னு ஹீரோயினுக்கு கொஞ்சம் பதட்டமாகுது. ஹீரோக்கு கால் பண்ணி பார்த்தா ஹீரோ வந்து கால் அட்டன் பண்ணவே இல்லை. அதனால ஜியான் கிட்ட கொஞ்சம் பதட்டப்படாத, நான் போயிட்டு தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்க விட்டுட்டு இவ போயிட்டு தேடிட்டு இருக்கா. பார்க்குள்ளும் தேடிட்டா ஹீரோ எங்கேயுமே காணும். அப்பதான் ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது. ஹீரோ வந்து ஒரு டைம் ஒரு மவுண்டைனுக்கு கூட்டிட்டு போயிருப்பான்ல, கஷ்டமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி இங்கதான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருப்பான்ல, ஒருவேளை அங்க போயிருப்பானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயின் அங்க போறா. ஹீரோவும் அங்கதான் இருக்கான். ஹீரோயின் போன உடனே பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருக்கா. எதுக்கு நீங்க கால் அட்டன் பண்ணல, எதுக்கு போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு, நான் எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா, நான் வந்து உங்களை இழக்க விரும்பல, ஏன்னா நான் வந்து உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டா. இதை கேட்டோன்னே ஹீரோ வந்து இவன் வந்து என்ன நினைச்சுக்கிறானா, ஒரு பிரதரா தான் நம்மளை லவ் பண்றேன்னு சொல்றான் நினைச்சுக்கிட்டு நானும் உன்னை லவ் பண்றேன், ஒரு பிரதரா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயினோட முகம் லைட்டா கொஞ்சம் சோகமா மாறுது. இருந்தாலும் வந்து எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது, ஹீரோவும் டாக்டரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோயின் வரா. ஹீரோயின் வந்து கோல்டு போல. இதை பார்த்தோன்னே டாக்டர் வந்து அவளோட நெத்தியெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது ஹீரோக்கு செமையா ஜெலஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் வர நானும் இவரும் போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டேயே சொல்லிட்டு போறா. ஹீரோவும் சரின்னு தான் சொல்றான். இருந்தாலும் அவனுக்கு வந்து செமையா ஜெலஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல அவன் உட்காந்துட்டு இருக்கும் போது அப்ப ஹீரோக்கும் ஹீரோயின் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வரா. ஹீரோ கிட்ட கொடுக்கும் போது எங்க ஒண்ணு மட்டும் தான் இருக்கு, உனக்கு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் வந்து இல்ல நான் வந்து சாப்பிட்டுட்டேன், எனக்கு வந்து ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவளுக்காக எடுத்து ஸ்பூன்ல குடுக்கறான். அவளும் சாப்பிடுறா, அதே ஸ்பூன்ல ஹீரோவும் சாப்பிடுறான். இதை பார்த்தோன்னு ஹீரோயின் வந்து இது இன்டைரக்ட் கிஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறா. அப்ப ஹீரோயினோட லிப்ஸ் எல்லாம் ஆகியிருக்கு. அதை பார்த்தோன்னு ஹீரோ வந்து எடுத்து தொடக்க வரான். ஹீரோயினும் முன்னாடி வரா. ஆனா ஹீரோக்கு வந்து முன்னாடி டாக்டர் வந்து அவளுக்கு தொடச்சு விட்டுருப்பாருல, அந்த ஞாபகம் வந்த உடனே கோவத்துல அவ கையில இதை கொடுத்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து தொடக்க தெரியாம எங்க இருக்குன்னு கூட தெரியாம வந்து தொடச்சிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னு ஹீரோ திரும்பவும் வாங்கி அதை தொடச்சு விடுறான். இந்த பக்கம் அப்படியே ஜியானையும் ஜோவியும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் இந்த மசாஜ் சென்டர் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இவளுக்கு வந்து இந்த பாதத்தை வந்து மசாஜ் பண்ணணுமா, அதுக்காக தான் வந்திருக்கா. இவ வந்து ரெகுலரா வரும்போது ஒருத்தர் தான் இவளுக்கு வந்து மசாஜ் பண்ணி விடுவாங்க போல, அவர் வந்து இப்ப இல்ல, அவர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறா. அதை பார்த்தோன்னே ஜோ வந்து நீங்க போங்க நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கிருந்து அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் இவனே நான் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லும் போது நீ நல்லா பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நான் சூப்பரா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனே பில்டப் பண்றான். அதை பார்த்தோன்னே சரி நீ பண்ண உனக்கு சான்ஸ் தரேன், ஆனா நீ மட்டும் நல்லா பண்ணலன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் உன்னோட கையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமுடுத்துறா. அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிக்கிறான். உண்மையாவே ரொம்ப சூப்பராவே பண்றான். நீ சூப்பரா பண்ற தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நான் அவங்களோட காலையும் மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவளோட காலை பிடிச்சிட்டு அப்படி மசாஜ் பண்ணிட்டு இருக்கான். உங்களோட கால் வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு தெரியுமா, உங்களோட ஃபேஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காலை அக் பண்ணிக்கிட்டான். இதை பார்த்தோன்னே ஜியானுக்கு செமையாக்கும் வருது. அங்க இருக்க ஒரு புக் எடுத்து அவன் மண்டமாலே போட்டு அடிச்சிட்டு இருக்கா.
அப்பச்சோ வந்து மன்னிச்சிட்டுங்க மேடம், நான் வந்து இன்னொரு வாட்டி பண்ண மாட்டேன், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இன்னொரு சான்ஸ் தானே கொஞ்சம் கிட்ட வரியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கூப்பிட்டு அவனோட மண்டை மலையை அடிக்கிறா. அப்போதான் அவனை நோட் பண்ணுறா, அந்த புக்கில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு, ஹீரோயினோட ஃபோட்டோவும் ஹீரோவோட ஃபோட்டோவும், அது கீழே வேற இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் வேற இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே அவளுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. அதனால ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி வராங்க. இந்த பக்கம் ஹீரோ, அதுக்கப்புறம் ஹீரோயின், அதுக்கப்புறம் டாக்டர், இவங்க மூணு பேரும் நடந்து வராங்க. அப்போ ஹீரோக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது, அதில் பார்க்குக்கு முன்னாடி சில பல ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதால மூணு பேருமே கிளம்பி வராங்க. அப்போ அந்த ரிப்போர்ட்டர்ஸ் வர, இவங்க கிட்ட நீங்க வந்து உங்களோட ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு ஹீரோ வந்து அந்த மேகசீன்ல வந்தது எல்லாமே போய், அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவங்க விடுற மாதிரியே இல்லை, அது போய் நான் இப்ப இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்து காட்டுறாங்க. அதுல ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல விட போயிருப்பான்ல, அப்ப கூட முடிய அவன் வந்து லைட்டா நகர்த்தி விட்டுருப்பானே, அந்த போட்டோ இருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்போ கரெக்டா டாக்டர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றான். என்ன சொல்றானா, நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் தான் யானுவை லவ் பண்ணேன், ஆனா அவன் வந்து என்ன லவ் பண்ணல, சீபங்கும் யானுவும் பிரதர்ஸ் மாதிரி தான் பழகிறாங்க, நீங்க தான் அவங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோடனே அவங்களும் திருப்பி திருப்பி கேள்வி கேட்க ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள சாவும் சியானும் வந்துட்டாங்க. சா வந்து இவங்க எல்லாருமே உள்ள கூட்டிட்டு போயிடுறான். உள்ள கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோ வந்து எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்கிறா. ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்றான் டாக்டருக்கு. அதுக்கு டாக்டரும் இதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. ஹீரோவும் ஹீரோயினும் அங்க போனா ஹீரோயினோட அம்மா வந்து பயங்கரமா திட்டுறாங்க. ஏற்கனவே அந்த ரூட் டாப்ல வச்சு உன பூட்டிட்டாங்க, இப்ப இந்த விஷயம் வேற அப்படின்னு சொல்லிட்டு போட்டு திட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீ வந்து ஆபீஸ்க்கு போக கூடாது, கொஞ்ச நாள் இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், யானு நீ இங்க வந்து கொஞ்ச நாள் இரு, கொஞ்ச நாள் வந்து நீ ஆபீஸ்க்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு விஷயம் வாங்குறதுக்காக கடைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஒருத்தன் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். அவன் வந்து ஏதோ ரிப்போர்ட்டர் போல ஹீரோயின் வந்து அடிச்சு கேட்கும் போது அப்போ அந்த ரிப்போர்ட்டர் வந்து என்ன சொல்றானா, நீங்க வந்து அன்னைக்கு போய் சொல்லி சமாளிச்சிட்டீங்க, ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்றத நான் வந்து ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னு ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது, ஹீரோயின் வந்து சோவை வர வச்சிருக்கா, அவங்கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறா, இதை போயிட்டு நம்ம ஜிஎம் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அது மட்டும் இல்லாம ரொம்ப சோகமா அவன் அக் பண்ணிட்டு உன்னோட உடம்பை நல்லா பாத்துக்கோன்னு வேற சொல்றா. இதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு டவுட் வருது, என்னாச்சு இவனுக்கு இப்படி சொல்லிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை உடனே தூக்கிட்டு போயிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்குறான். அது திறந்து பார்த்தா ஹீரோயின் வந்து வேலையை ரிசைன் பண்றதா சொல்லி எழுதியிருப்பா போல. அதனால ஹீரோ வந்து வேலையை ரிசைன் பண்றதா சொல்லி எழுதியிருக்கான், அதனால நான் போயிட்டு அவனோட வீட்டுல மீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறான். அப்ப கரெக்டா சோ வந்து என்ன சொல்றானா, அவன் வந்து வீட்டுல இருப்பான்ட்டு எனக்கு தோணல, ஏன்னா நான் வந்து வரும்போது அவன் வந்து ஜப்பானுக்கு போறதா சொல்லி பேசிட்டு இருந்தான், அதனால அவன் வந்து வீட்டுல இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றான். அதனால ஹீரோ வந்து உடனே ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போறான். கூடிய சிங்யாங்கும் இருப்பான், அவனும் கூடிய கிளம்பி போறான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினை காட்டும் போது ஹீரோயின் வந்து கிளம்புறதுக்கு ரெடியா இருக்க ஏர்போர்ட்ல அப்ப கரெக்டா ஹீரோ வந்துட்டான். ஹீரோ வந்த உடனே அந்த டிக்கெட்டை வாங்கி கிழிச்சு போட்டுடுறான். ஹீரோ வந்து எதுக்காக இங்க இருந்து கிளம்பி பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அதுக்கு ஹீரோயின் வந்து என்னால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி தொல்லாம் வருது, அதனால நான் இங்கிருந்து கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ வந்து நீ இங்கிருந்து எங்கேயும் கிளம்பி போக கூடாது, அவங்க என்ன பேசினாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா அங்கிருந்து கூட்டிட்டு வரான். ஹீரோயினும் ஹீரோவும் வெளியே வரத பார்த்தோன்னே சிங்கியாங்கும் சரி நீ கூட்டிட்டு வந்துட்டியா, சரி நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட ஹீரோ வந்து மிரட்டுறான், இன்னொரு வாட்டி என்ன விட்டுட்டு இந்த மாதிரி போகணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் கூட எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அவளை அங்கிருந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அது வந்து ஒரு ஹை லெவல் ரெஸ்டாரண்ட் போல, அங்க கூட்டிட்டு போயிட்டு ஹீரோவை அவளுக்கு சமைச்சு தரான். ஹீரோயின் வந்து சாப்பிட்டுட்டு செமையா இருக்குன்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவகிட்ட என்ன பிடிச்சவங்க என்னை விட்டு போறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, நீ எப்பயுமே என்னை விட்டு போக மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கிறான். ஹீரோயினோ இனிமேல் நான் எப்பயுமே உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் நானவை காட்டும் போது நானா கிட்ட போயிட்டு அவங்க அப்பா பேசுறாரு, நீ வந்து கஃபேல ஸ்டே பண்ணிக்கோ, நீ வந்து தனியா இருக்க தேவையில்ல, நீ வந்து அங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நானா வந்து நான் வந்து தனியாவே ஸ்டே பண்ணி பழகிட்டேன், நான் வந்து அங்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நானோட அப்பா வந்து 20 வருஷமா நான் வந்து உன்னையும் உன்னோட அம்மாவையும் நான் சரியா பாத்துக்கல, இப்பயாச்சும் எனக்கு சான்ஸ் கொடு உன்னோட அப்பாவாகிறதுக்கு, நீ என்னோட கஃபேல வந்து ஸ்டே பண்ணிக்கோ என் கூட அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நானா வந்து நான் வந்து உங்க கூட ஸ்டே பண்ணணும்னா எனக்கு 20 மில்லியன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கப்புறம் அவரை போயிட்டு இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட ஹீரோயின் கிட்ட அதுக்கப்புறம் சிங்கியாங் கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பாரு போல ஹீரோ வந்து நானவை கூப்பிட்டு இதுல 20 மில்லியன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்கை கொடுக்குறான். நீ வந்து எனக்கு ஒரு வாக்கு தரணும், நீ போயிட்டு அவர் கூட ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஆனா இவ வந்து ஒத்துக்கவே மாட்டான், முடியாதுன்னு சொல்லும் போது நீ வந்து ரொம்ப நாள்லாம் ஸ்டே பண்ண தேவையில்ல, அட்லீஸ்ட் 1 மாசமாச்சும் நீ அவர் கூட ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அதுக்கு அவளும் ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் நானா அங்கிருந்து போயிட்டு உடனே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எதுக்கு இவ 20 மில்லியன் கேட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வருது. அதுக்கு சிங்யாங் வந்து அவ எதுக்கு கேட்டிருந்தாலும் கன்ஃபார்ம் அது வந்து ஒரு தப்பான விஷயத்துக்கா இருக்காது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோவும் ஹீரோயினும் என்னது அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஹீரோ வந்து நீ இதுக்கு முன்னாடி ஒருத்தங்களை பத்தி இப்படி எல்லாம் பேசி
நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்றான். அதுக்கு சிங்யாங் வந்து அவ வந்து அங்கிளோட டாக்டர் இல்ல அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். அப்படியே அடுத்த சீன்ல ஹீரோயினை காட்டுறாங்க. ஜியா சிங் போட்டு அவளை அடிச்சிட்டு இருக்கா. என்கிட்ட சொல்லாம கூட ஜப்பான் போக ட்ரை பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கும் போது அதுக்கு ஹீரோயின் வந்து சரி சரி இப்படி பர்த்டேக்கள் இப்படி எல்லாம் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு எது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா சிங் சொல்றா. என்ன இது ஆச்சரியமா இருக்கு, உனக்கு உடம்பு எது சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு வேணும் ஆனா அது என்னோட ஆசை, நீ கன்ஃபார்ம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவளும் சரின்னு சொல்றா. என்ன ஆசைன்னா என்னோட சிஸ்டர் கூட நான் வந்து டின்னர் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றா. ஓகே வா அப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது நான் வந்து என்னோட உண்மையான சிஸ்டர் கூட டின்னர் சாப்பிடணும்னு சொன்னேன் அப்படின்றா. அதாவது ஹீரோயினை வந்து பொண்ணு மாதிரி ட்ரெஸ் போட சொல்றா. அதே மாதிரி அவளும் பொண்ணு மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு ரெண்டு பேரும் போயிட்டு ஒரு இடத்துல டின்னர் சாப்பிடுறாங்க. அங்கதான் ஹீரோவும் இருக்கான் ஆனா ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கவே இல்லை. இப்போ வந்து கிறிஸ்மஸ் வரப்போகுது போல அதனால எல்லாமே அழகா அலங்கரிச்சிருக்காங்க. அதை போயிட்டு சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அங்க வந்து பம்ப்கின் கேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு, நம்மளோட பிரின்ஸ் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா நம்ம போயிட்டு நம்மளோட விஷயம் வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போயிட்டு வேண்டிக்க சொல்லிட்டு ஜியா சிங் அங்கிருந்து போயிடுறா. ஹீரோயினும் போயிட்டு நான் வந்து சீஃபங்க மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறா. கண்ணை திறந்து பார்க்கும் போது முன்னாடி ஹீரோ இல்ல, அதனால அவங்கிறது கிளம்பி போறா. அங்க இருக்க எல்லா விஷயத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ அங்கதான் இருக்கான் ஆனா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த பம்ப்கின் கேரேஜ்க்கு வந்து இன்னொரு டைம் வேண்டி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து நான் இப்பயே சீஃபங்க மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி வேண்டிக்கிறா. கண்ணை திறந்து பார்த்தா ஹீரோ வந்து முன்னாடி நிக்கிறான். ஓகே கைஸ், இதோட இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.